fathata ya sukun tai sa fathata waw sukun sau sau sa fathata ya sukun sai இந்த இடத்துல பாருங்க சா தால் ஃபத்ஹா தா வாவ் சுக்கூன் தௌ இதே இடத்துல இந்த தாலில் வந்து தம்மா இருந்து இப்படி இருந்தா இப்போ நான் இந்த இடத்துல நான் வா சுக்கூன்னு சொல்ல தேவையில்லை தால் தம்மா து வாவ் என்ன மத் என்ன ஸோ தூ பார்த்தீங்களா வித்தியாசத்தை ஸோ எப்போவுமே சிஸ்டர்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க தம்மாக்கு முன்னாடி தம்மா என்ற எழுத்துக்கு சாரி தம்மா என்ற எழுத்துக்கு பிறகு வாவ் இருந்தால் அதை மத்தன்று தான் நீங்கள் சொல்லணும் அதே மாதிரி அலிஃப் என்ற எழுத்துக்கு முன்னாடி ஃபத்தாவுடைய எழுத்திருந்தால் அலிஃப் மத்தன்று சொல்லுங்கள் யா என்ற எழுத்துக்கு முன்னாடி கசராவுடைய எழுத்திருந்தா ஈ யா மத்தன்று சொல்லுங்கள் சரியா ஆனால் இதே இடத்துல இந்த யாக்கு முன்னாடி ஃபத்ஹா ஓகே அல்லது தம்மா இருந்தால் இந்த இடத்துல நீங்கள் சுக்கூன்னு சொல்கிறது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு விளங்குறதுக்கு ஓகே இப்போ உங்களுக்கு விளங்குது மத்துக்கும் சுக்கூனுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த யா வா அலிஃப் மத்தா வந்தால் என்ன சொல்லணும் சுக்குனா வந்தால் என்ன சொல்லணும் என்றது நல்ல தெளிவாக விளங்கும் இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் எல்லோரும் அழகான முறையில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த பேஜஸ் எல்லாம் குரூப்புக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி என்னென்ன ஹோம்ஒர்க் நீங்கள் செய்யணுமென்றது நான் குரூப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஜிசாக்கும் அல்லாஹ் ஹைருக்கும் சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அந்த அஸ்தாஃபிருக வ அதூபு இலைக்